ஒன்று பலசனப்பாறை, ரெண்டாவது கத்திக்கல், மூணாவது வந்து சங்கிரிக்கல், நாலாவது வந்து கடுக்காப்பண்ணை, அஞ்சாவது வந்து ஆனக்கல், ஆறாவது வந்து புத்துமேடு, ஏழாவது மலை வாசிமலை. ஒரே செகண்டில் சவு பைத்து காட்டிய ஏழுமலையான் நைட்டு 7:30 மார்னிங் 5:30 வரைக்கும் ஸ்டாண்டிங்லேயே மலையிலே நலைஞ்சிட்டு ஒரு மரண வாழ்க்கை வாழ்ந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு தரமான சாப்பாடு விருந்து போட்ட பாண்டியன் ஒயிட் ரைஸு, சாம்பார், தரமான ஒரு சாம்பார் குழம்பு, இங்கே பாருங்க சாம்பார் பார்த்தீங்களா, கறிக்குழம்பு மாதிரி வாசனை அடிக்குது. அடுத்து இது சாம்பார், சாம்பார் சாம்பார், இது குருமா, இங்கே ரசம், இங்கே அப்பளம், பார்த்தீங்களா இவ்வளோ விசேஷமாக இவங்க வந்து வசந்தி விடுறாங்க. வருஷத்துக்கு வந்து ஒரு நாள் தான் இவங்க இந்த மாதிரி வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்களாம். வாசிமலையில் ஏழுமலையான் உச்சியில் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இது, முன்னாடி யாருக்குக்கான்னு கூட தெரியாது, அவ்வளோ பனிமூட்டம். என் லைஃப்லே மறக்க முடியாத நாள்னா 2024 புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை தான். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நான் உங்கள் டிராவல் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாசிமலையோடான ட்ரெக்கிங் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக பாருங்கள். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் பார்த்தீங்களா, மலை உச்சியில் மேலே மேகத்துலேருந்து கீழே பூமிக்கு மழை பெய்யுறத எப்படி அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும். இது மாதிரி ஒரு பிளேஸில் இங்கே பாருங்கள் மழை அப்படியே ஜோன்னு பெய்யுதா. அந்த ஒரு கிராமம் இதுதான் ஏழுமலை, அந்த கிராமத்துக்கு மட்டுமே மழை பெய்யுது, அதை நான் பார்த்ததில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது புகைப்பிடிச்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி யாரா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ ஹைட்டில் ஏறக்குறைய ஒரு 5000 அடிக்கு மேலே நம்ம உயரத்தில் இருக்கும். இங்கே பார்க்குறங்க அந்த மலை வந்து அப்படியே ஒரு சுற்றி அந்த ஊரை சுற்றி வர மாதிரி ஒரு அந்த மலை வந்து நிற்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. அதை பார்த்து நம்ம ரசித்துட்டு இந்த இயற்கை காற்று அப்படியே செம்ம குளிர், நம்ம சொட்டு ஜகின் போட்டிருந்தா கூட ரொம்ப குளிரில் தான் நம்ம நிச்சுட்டு அதிரிட்டு தான் வீடியோலாம் எடுத்துகிட்ருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு, அந்த மலை பெய்கிற நேச்சுரலாக மழை பெய்யறத பார்க்குறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாசிமலையில் பெருமாள் சாமியை பூஜை பண்ணுற பூசாரிக்கிட்ட இந்த கோவிலை பற்றி வரலாறு, ஹிஸ்ட்ரி இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாசிமலையான் கோவில் பூசாரி, இந்த கோவில் உள்ள கருவறை வந்து வாசிமலையான் விநாயகர் மும்மூர்த்தி, 3 சிலைகள் இருக்குது. இது வந்து ஆரம்பத்தில் எப்படி உருவானதுன்றா, மலைவாழ் மக்கள் வந்து முன்காலத்தில் வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க காட்டுக்குள்ள. அப்போ அதில் ஒரு மாடு மட்டும் தவறி தவறி வந்து இங்கே வந்து பால் கொடுத்துட்டு போயிருந்துருக்கு லிங்கத்துக்கு. அப்போ பால் கொடுத்துட்டு போனோன்னா என்ன மாடு மேய்ச்சவங்க வந்து என்ன ஒரு மாடு மட்டும் எங்கிட்ட போய் ஓடி போயிருதுன்னு ஒரு நாள் வந்து நேரடியாக வந்து பார்க்க வந்துட்டா மாட்டுக்கு பின்னாடி. பார்க்க வரவன் வந்து பார்த்துட்டு லிங்கத்துக்கு பால் கொடுக்குறத பார்த்துட்டு அப்படியே போய் ஜமீன்தார்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. ஜமீன்தார் வந்து அங்கேருந்து எலுமலை ஜமீன்தார், கண்டமூர் ஜமீன்தார், தொடப்பநாயகன் ஜமீன்தார், 4 ஜமீன்தார் வந்துட்டாங்க. வந்து இந்த கோவில் எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம்னு போட்டி போட்டிருக்காங்க. போட்டி உடம்பு எதுக்கு நமக்குள்ளே போட்டி, கம்பத்தை ஊண்டுவான், 4 கம்பத்தை எந்த கம்ப ஜாயாம நிற்குதோ அவங்களுக்கு பாத்தியப்பட்ட கோயிலே சொந்தமான கோவில் கும்பிட்டுக்குருவான். சாமி கும்பிட்றது வந்து எல்லாருமே சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் பேசி முடித்து கம்பத்தை ஊண்டிட்டாங்க. எலுமலை கம்பம் 3 கம்பம் ஜாஞ்சிருச்சு, எலுமலை கம்பம் மட்டும் ஜாயலை. அதனால் இந்த கோயில் வந்து எலுமலைக்கு பாத்திய பண்ணுறது சாமி முடிறது 6 மணி கும்பிட்டுக்குன்னு சொல்லி 4 ஜமீன்தார்களை முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து 4 பாதம் இருக்குது. எலுமலை வழி 1 பாதை, இது செஜ்ஜவெட்டி பாதை 1, வாழகம்பு பாதை 1, ஏத்த கோயில் பாதை 1. 4 பாதையிலேயே ஆளுக நிறைய வருவாங்க செய்வாங்க. எப்பப்போ திருவிழா பண்ணுவாங்க? திருவிழா வந்து புரட்டாசி 5 சனிக்கிழமை அதையும் திருவிழா. மற்ற நாளைக்கு வந்து ஆடி கார்த்திகை இதுக்கு வந்து நாங்கள் மட்டும் மூசாரி மட்டும் வந்து விளக்கு போட்டு போவோம். ஒவ்வொரு மலை இருக்குல்ல, ஒவ்வொரு ஸ்டேஜாக 7 மலை சொல்கிறாங்கல்ல, 7 மலையில் ஒவ்வொரு பேராக இருக்குல்ல. 1 பலசனப்பாறை, 2வது கத்திக்கல், 3வது வந்து சங்கிரிக்கல், 4வது வந்து கடுக்காப்பண்ணை, 5வது வந்து ஆனக்கல், 6வது வந்து புத்துமேடு, 7வது மலை வாசிமலை மலை. சாமி முத முத உருவானதே வந்து நம்ம தனித்தட்டி கீழே இங்கேதே அங்கேதே லிங்கம் முளைச்சி இங்கே தான் சாமி உருவானது. அங்கேருந்து கீழே அங்கனுக்குள்ளேயே உருவான இடத்துலேயே கோயிலை கட்டணும்னு சொல்லி அங்கிட்டு 4 பேர் சொன்னாங்க. அதுக்கு சாமியை கீழே வைக்கக்கூடாது பகுதியில், மேலே உச்சியில் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சாமிந்தார் முடிவு பண்ணி உச்சியில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஆக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் இருக்குல்ல, ஆமாம் அதான் மும்மூர்த்தி பெருமாள் பிரம்மா. இப்போ நம்ம பார்க்குறங்கிறதுல ஒரு 6 6 கால் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த பாண்டியனை வந்து நம்மளை சாப்பிட்றது கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம வரும்போது வந்து அவங்க கூட பேசி அவங்களுக்கு துணியாக நம்மளுக்கு துணியாக வந்து அவங்களை கூப்பிட்டு வந்தாங்கல்ல, நம்மளே பத்திரமா கூப்பிட்டு வந்தவங்க, அவங்க வந்து சாப்பாடு விருந்துக்கோசரம் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. நானும் ராமும் வந்து சாப்பாடுக்கு போயிருக்கோம், போய் பார்க்கலாம் இங்கே வந்து எப்படி இருக்காங்கன்ட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மலை ஒரு மலைக்கு நடுவில் ஒரு குகைக்குள்ளே சாப்பாடு பண்ணி 3 பசங்க 3 பெரியவங்க இவங்கெல்லாம் காசு போட்டு ஒரு கூட்டு குடும்பம், எல்லாம் அண்ணன் தம்பிமார் மாமா மச்சான் இவங்க எல்லாமே வந்து
இங்கே சாப்பாடு பண்ணி இங்கே தான் ஒசுந்தி விடுறாங்க. ஒரு கிச்சன்ல சொல்லுவாங்களே சாம்பாரா, அது வெத்த குழம்பு சாம்பார் குழம்பு வைக்கணும். நடுக்காட்டில் இப்பில்லவா சாப்பாடு செஞ்சு கத்திரிக்காய் வெஞ்சா வச்சிருக்கா, அப்பளத்தை பொறிச்சுக்கிடுவான். நம்மளே மலை ஏறும் போது பத்திரமா நம்மளை கூட்டு வந்தவங்க இவங்க தான். நம்மளுக்கு இங்கே பத்திரமா சாப்பாடு போட்டு நல்லா அவங்க ஃபேமிலியில் ஒருத்தராக நம்மளை பார்த்துக்கணுவங்க. இவங்களுக்கு நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா, பாண்டிண்ணா. இந்த டீம் தான் இவங்க தான். இந்த இவங்க ரெண்டு பேர் பாண்டி, ஒரு தாத்தா, இவங்களோட மாமா மச்சான், இந்த பசங்க எல்லாரும் ஒரு டீமை நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். இது வந்து இவங்க மெமரிஸ், என்னோட மெமரிஸ். ஏன்னா இந்த பிளேஸ்க்கு நம்ம வந்து இவங்க ஒரு ஆறு பேரை நம்ம சந்தித்து ஒரு நம்மளுக்கு வைரம்பா சாப்பாடு போட்டவங்க, ஒரு கடவுள் மாதிரி தான் நான் நினைப்பேன். நைட்டு நம்ம பசி என்னடா பண்ண போகிறோம்னு நினைக்கும் போது நம்மளுக்கு வைரம்பா சாப்பாடு போட்ட இந்த குடும்பத்துக்கு மிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். மறுபடியும் நான் மதுரை வந்தால் இந்த டீமை நம்ம போய் பார்க்குவேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாசிமலைக்கு வந்திருக்கோம். வாசிமலை நம்ம கூட வந்து இந்த குட்டீஸ்லாம் இவங்க கூட தான் நம்ம ட்ரெக்கிங் பண்ணி வந்தோம். நாங்கள் ஒரு கேங்க, ஒரு 14 பேரும், இவங்க உள்ளூர்காரங்க ஒரு 6 பேர் வந்தோம். இந்த 6 பேர் வந்து இங்கே வந்து இங்கே தான் ஒசுந்தி விடுவாங்களாம். ஒசுந்தி விடுறதை நம்ம வில்லேஜில் எப்படி பண்ணோம்னா, இந்த மலையில் வந்து இவங்க இங்கே பாருங்கள், ஒயிட் ரைஸு சாம்பார், தரமான ஒரு சாம்பார் குழம்பு. இங்கே பாருங்கள் சாம்பார் பார்த்தீங்களா, கறி குழம்பு மாதிரியே வாசனை அடிக்குது. அடுத்து இது சாம்பார், அது சாம்பார், இது குருமா, ரசம், இங்கே ரசம், இந்த அப்பளம் பார்த்தீங்களா. இவ்வளோ விசேஷமாக இவங்க வந்து ஒசுந்தி விடுறாங்க. வருஷத்துக்கு வந்து ஒரு நாள் தான் இவங்க இந்த மாதிரி வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்களாம். இவங்க வந்து ஈவினிங்லேருந்து சாப்பாடு செஞ்சு ஒரு குகைக்குள்ளே தான் சாப்பாடு செய்கிறாங்க. இங்கே இதே மாதிரி பல பேர், நிறைய பேர் இந்த வாசிமலைக்கு வரவங்க வந்து சாப்பாடு கீழேருந்தே அரிசி பருப்பு எல்லாமே எட்டு வந்து மேலேயே குக் பண்ணி சாப்பிட்றாங்க. நீங்களும் இது மாதிரி வந்து ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தீங்கன்னா இது மாதிரி வந்து சேஃபாக, இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கெலாம் வசதி இல்லை, இருக்கிற பாறை இதுக்கு அடியில் தான் நம்ம படுத்து தூங்கணும். இங்கே கோயில் வசதி தான் இருக்குது, அதுவும் ஒரு 10 பேர் படுக்கிற மாதிரி தான் கோயில் வசதி இருக்குது. இவங்க பார்த்தீங்களா, அப்பளம் பூரி, அப்பளம் பொரியல் ரசம், இது எல்லாமே செஞ்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு இங்கே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் வந்து இவங்க கிளம்பலான்ட்டு பாண்டியண்ணாவும் ஐம்பொண்ணு இவங்கெல்லாம் ஃபேமிலியோ, இவங்கெல்லாம் அங்கே ஒரு குட்டி அவங்க எல்லாம் சஞ்சய் சபரிவாசன் பழனி முருகன், இவங்க எல்லோரும் சேர்ந்து இங்கே வந்து சாப்பிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நடுக்காட்டில் இப்படி இல்லாமல் ஒரு, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இது மாதிரிலாம் சாப்பிட்றது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டின்னு சொன்ன ஒரு அண்ணா வந்து நாங்கள் வரும்போது மீட் பண்ணோம். அவங்க வந்து நம்மளுக்கு சாப்பாடு, ஒயிட் ரைஸு, முருங்கைக்காய் குழம்பு, கத்திரிக்காய் கூட்டு, இங்கே பாருங்க அப்பளம், இது எல்லாம் நம்மளுக்கு வந்து சிறப்பாக வந்து சுட சுட நம்மளுக்கு இந்த காட்டுக்குள்ளே சமைச்சு நம்மளுக்கோசரம் சிறப்பாக வரும்போது வந்து ஒட்டுக்காக வந்ததால் எங்களுக்கு வந்து சாப்பாடு, அவங்க வீட்டில் சாப்பாடு கூப்பிடுவாங்கல்ல அது மாதிரி கூப்பிட்டு எங்களை வந்து விருந்து வச்சுருக்காங்க. சாப்பாடு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, அந்த தாத்தா சாப்பிட்டுட்டு இருக்காரு. இங்கே எல்லாருமே குட்டீஸ் எல்லாருமே சாப்பிட்றாங்க. இவர் தான் நம்மளுக்கு பாண்டியன்னா தான் நம்மளுக்கு சிறப்பாக சாப்பாடு செஞ்சு, இவர் தான் மாஸ்டருங்க இந்த காட்டுக்குள்ள வந்து மாஸ்டராக. இவங்க ஒரு கேங் பார்த்தீங்களா, இவர் பாண்டி, அந்த அண்ணா பாண்டி, ஐம்பொண்ணு, இவங்கெல்லாம் இந்த குட்டீஸ் ஒரு 3 பேர். இவங்களுக்கு நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வரவேச்சு மதுரையில் இப்படிலாம் ஒரு சாப்பாடு செஞ்சு நம்மளுக்கு கூப்பிட்ருக்காங்க. இங்கே புதுசாக வந்து மதுரையில் வந்து இந்த வாசிமலையில் வந்து சாப்பாடு சாப்பிடும்போது எண்ணெய், நல்ல எண்ணெய் வந்து ஊற்றி தான் சாப்பிடுவாங்களாம். இவங்களோட வந்து கலாச்சாரம் வந்து இப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்மளும் ஊற்றி தான் சாப்பிட்டுட்டுருக்கோம். எண்ணெய் இங்கே இருக்குது, பார்க்கலாம் எப்படி இருக்குது டேஸ்ட்டு. பாண்டினா, உங்கள் சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சு. உண்மையாக சொல்லுங்கன்னா வீட் சாப்பாடோட இங்கே காரஞ்சாரமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்ற பழக்கம் இது புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எல்லாமே தரமாக இருந்துச்சு. உண்மையாக சொல்லணுன்னா சுட சுட இந்த பனிக்கு இந்த காட்டுக்குள்ளே குளிர் டைமில் அப்படியே காரமாக சாப்பிட செம்மையாக இருந்துச்சு. வத்தல் குழம்பு, பொரியல், கண்ட எல்லாமே சூப்பராக இருந்துச்சுண்ணா. எல்லாருக்கும் தேங்க்யூ. சரிங்க, இந்த பெருமாள் சாமிக்கு இந்த தீபம் ஏற்றுறது தான் இந்த ஸ்பெஷல். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை 7 மணிக்கு இந்த தீபம் ஏற்றுறது தான் இந்த கோயிலோட ஸ்பெஷல். நம்ம பார்க்குறவங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஜனங்கள், இங்கே ஒரு 300-400 பேர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீபம் ஏற்றுறது வந்து இவங்கெல்லாம் இந்த நைட்டு ஒரு மழை பெய்யும், அந்த மலைக்கு அப்படி ஜோடு
எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் அப்படியே மலையிலே நிச்சுட்டே இருப்போம். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை, ரெண்டாவது சனிக்கிழமை, இங்கே பாரு வான வேடிக்கையாக இந்த தீபத்தை ஏற்றி மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல். 18 கிராமத்தை சேர்ந்த மக்கள், சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்க, குழந்தைங்க, ஆம்பளை எல்லா பசங்களும் வந்து பெரிய ஃபெஸ்டிவலாக பண்ணி இங்கேயே சாப்பாடு பண்ணி இங்கேயே வந்து திருவிழா மாதிரி ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு தான் போவாங்க எல்லோரும். அது மாதிரி திருவிழா நடக்கும்போது மழை வர ஸ்டேஜ், மழை வர ஆரம்பிக்குது, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நைட் இங்கே எப்படி ஸ்டே பண்ணி இங்கே வர மின்னுதா, நைட்டு எப்படி நம்ம ஸ்டே பண்ணுறோம் அப்படின்ட்டு, அதுதான் ஒரு பயமாக இருக்குது, பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தீபம் ஏற்றிட்டே இருக்கும்போது மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே மழை தூரல் தூரிகிட்டே இருக்குது. இந்த பக்கம் அப்படியே இடி மின்னல், ரொம்ப கொஞ்சம் பயங்கரமாக, ரொம்ப பயமாகவும் இருக்குது. மின்னல்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ தரமான மின்னல். இப்போ வந்து மலைக்கு வந்து நம்ம பார்த்தீங்களா, அந்த ஒரு ஷெட்டு, நம்ம அந்த கருவறைக்கு முன்னாடி ஒரு ஷெட்டு இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம நிச்சயிருக்கோம். இங்கே ஏறக்குறைய ஒரு 300-400 பேர் நிற்க போகிறாங்க, பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கருவறையை பார்த்துட்டு அதை சாமியை ஏற்றிட்டு இங்கே கருவறைக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜை பண்ணி திருநீர் எல்லாமே நம்ம வாங்குகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு இப்போ மழை பெய்யறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ வந்து எவ்வளோ டைம் ஆகுதுன்னா 7:30 ஆகுது. இப்போ நம்ம 13 பேர் இருப்பாங்களே, 15 பேர், நாங்கள் 2 பேர் சாப்பிட்டோம். இங்கே 13 பேரும் இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு பாறை மேலே வந்து உட்காந்துருக்காங்க. இவங்க வரும்போதே வீட்டிலேருந்து புளி சாதம், அது மாதிரி லெமன் சாதம், சப்பாத்தி, பூரி இது மாதிரி எட்டு வந்துட்டாங்க இங்கே சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிக்கலாம், எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு இந்த பாறை மேலேயே நம்ம படுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லோரும் இப்போ படுக்கிற டைம். அந்த பக்கம் ஒரு ஸ்கூல் பிள்ளைங்களை, காலேஜ் பிள்ளைங்க, பொண்ணுங்க, பசங்க எல்லோரும் அந்த பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த பக்கம் ஒரு கேங் ஃபுல்லாக லைனாக நம்ம இந்த பாறை மேலே படுத்து தூங்குறோம். எல்லோரும் சொட்டர், ஜரிகின், டென்ட்டு இதெல்லாமே எட்டு வந்திருக்காங்க. வர ஆனந்த ப்ரோ ஏதோ சொல்கிறாரு, பார்க்கலாம் சரிங்களா. இப்போ வந்து நம்ம இங்கேயே படுத்து தூங்குறோம், எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். நைட்டு நம்ம ஸ்டே பண்ணுறது ஒரு அட்வென்ச்சர். இங்கே எதுனா பாம்பு அனிமல்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாமா. இவ்வளோ கூட்டமாக இருக்கிறதால வர வாய்ப்பு இல்லை. நம்ம இன்றைக்கி இங்கே தான் தூங்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இருக்கிற சாப்பாடு எல்லாமே இங்கே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு சப்பாத்தி எட்டு வந்திருக்காங்க. சப்பாத்தி வந்து வரும்போது கடையிலேயே வீட்லேயே ரெடி பண்ணி எட்டு வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. இது மாதிரி நீங்களும் ட்ரெக்கிங் வரணும்னா வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் நம்பரை வந்து நம்ம யூடியூப்பில் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தர மெசேஜ் பண்ணுங்கள். நாங்களும் உங்களை குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி விடுறேன். நீங்கள் விருப்பம் உள்ளவர்கள் வந்து எங்கள் கூட ட்ரெக்கிங் பண்ணலாம். பசங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி, பெரியவங்க எல்லோரும், நம்ம மலை ஏறுறவங்க முடியும் அப்படி, அவங்களால பெரிய பெரிய மலைலாம் ஏற முடியும் அப்படின்னு நினச்சின்னா நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். சாட்டர்டே வீக்கெண்டில் தான் இது மாதிரி ட்ராவல் இருக்கும். இப்போ வந்து மழை பெஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், எல்லோரும் வந்து நிச்சிட்டாங்களா அந்த ஷெட்டுக்கு அடியில். சொல்ல நிற்கிறதுக்கு இடமே இல்லை, போத்தி இந்த பெட்ஷீட்லேருந்து துண்டு வேஸ்ட்டு எல்லாமே நலைஞ்சு போச்சு. ரொம்ப ஒரு சவு பயத்தை கட்ட அந்த பெருமாள் நான் சொன்னல ஃபஸ்ட்டு, அது இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாரு மின்னல், ஒரே மின்னல் தான், உயிர்சரே போச்சு. அது மாதிரி இருந்துச்சு. ஏறக்குறைய ஒரு 5:30 மணி பக்கம் ஆயிடுச்சு. பனிமூட்டத்தை பார்த்தீங்களா, நம்ம ஜர்கின் போட்டிருக்கிறதால ஓகே, ஜர்கின் போடாத, இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் ஜர்கின் போடவே இல்லை, ஷார்ட்ஸோடு வந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப குளிர்லேயே நிச்சு, ரொம்ப ஒரு மரண வாழ்க்கை ஒரு நாள் அந்த வாழ்ந்தனா. இன்றைக்கி தான் மறக்க முடியாத ஒரு லைஃப், ஆனால் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். மலைக்கு எதுவுமே நாங்கள் எதுவுமே எட்டுன்னு வரல. நான் எட்டினது ஜர்கின், தலைக்கு போகிற ஒரு குல்லா, பேக்கில் இருக்கிறது எல்லாமே நலஞ்சிருச்சு. மோஸ்ட்லி அமௌண்ட்டிலிருந்து நம்ம எட்டு போன கேமரா இது மட்டும் ஒரு சேஃப்டியாக ஒரு கவரில், பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சுட்டோம். இங்கே இந்த பனிமூட்டத்தை பாருங்கள், இங்கே பாரு இந்த பனிமூட்டத்துலேயும் தூங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. பெட்ஷீட்டை போத்திட்டு என்ன வாழ்க்கடா இது, வாழ்ந்தால் இது மாதிரி வாழலாம். ஆனால் இங்கே வந்து ஒரு தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நைட்டுலாம் இருந்தால் நம்ம செத்துருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ காலில் விடிஞ்சி வெற்றிகரமாக விடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அப்படியே நம்ம கிளம்பலாம்,
அப்படின்ட்டு நம்ம எல்லாமே பசங்க எல்லாமே தூங்கியிருக்காங்களா, இவங்க எல்லாமே தூங்கிட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து ஜர்கின் பெட்ஷீட் இதெல்லாமே எட்டு வந்தாங்க, நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஆல்ரெடி கேமரா இருக்கா, வெயிட் இருக்கிறதால நம்ம அந்த ஷெட்டில் போயிட்டு அப்படியே ஸ்டாண்டிங்லேயே எத்தனை மணி நேரம், அது ஒரு 6 மணி நேரம், இது ஒரு எப்படி 10 மணி நேரம் நம்ம ஸ்டாண்டிங்லேயே ஒரு நைட்டு ஃபுல்லாக ஸ்டாண்டிங்லேயே நிச்சு தான் கழித்தோம். ரொம்ப கடினமாக, காலைல செம்ம வலி, ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே வந்துட்டு அது அப்படி தான் இருக்கும். ஒரு நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி வெற்றிகரமாக பாரு. நீ சின்ன பிள்ளைங்க கூட நம்ம பக்கத்தில் தான் நிச்சிருந்தாங்க, அவ்வளோ கஷ்டம். வெற்றிகரமாக இந்த ட்ராவலை பண்ணி இந்த வெள்ளிங்கிரி மலையை முடிச்சுட்டு கீழே இறங்குறோம். கீழே இறங்குறது வந்து பார்ட் 5 வந்து அப்லோட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம எடுத்த ஃபுட்டேஜ் அவ்வளோ இருக்குது, 5 வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணலான்னு பிளான். இப்போ நம்ம இறங்கும் போது வேறு வழியாக இறங்குறோம். அந்த வேறு வழியை எப்படி இறங்குறோம் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ், போகும்போது என்னென்ன இருக்குது, எப்படி கஷ்டம் இருக்குது, என்ன டேஞ்சர் இருக்குது, இறங்க போகிறோம். இங்கே நம்ம இறங்குறது வந்து உள்ளூர் வாசி, இங்கே லோக்கலில் இருக்கிற கைடன்ஸோடு தான் இந்த நம்ம இறங்க போகிறோம் இந்த ட்ரெக்கிங்கில். பனிமூட்டத்தில் பாரு, நம்ம முன்னாடி பின்னாடிலாம் வந்துட்டுருக்காங்க, இவங்க கூட நம்ம கைடன்ஸ் பண்ணி தான் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க பத்திரமா. பார்க்கலாம் இந்த வழி ஏறி இப்போ இறங்கி போகும்போது எத்தனை மணி நேரம் ஆகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ வந்து 6 மணி 6:30 ஆகுது, இறங்கி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ட்ராவல் விஜய்க்கு. தேங்க்யூ, லவ் யூ ஆல், பை பை, சி யூ.